வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது நமது உணவுப் பொருளுக்கு பெருமளவில் பயன்படக்கூடிய புதினா கீரைங்க. இந்த புதினா கீரை மூலப்பொருளாக வச்சு பல்வேறு பொருட்கள் தயார் பண்ணப்பட்டு அதிக வருமானம் பெறத்துக்கு வழிவகுக்குதுங்க. இதுலேருந்து எப்படி பல லட்ச ரூபா பலர் ஏற்கனவே சம்பாதிச்சுட்டு வராங்க. நீங்களும் நினச்சா இந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க. மிக சாதாரணமாக நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த புதினா ஆயிலேருந்து இந்த மிட்டாயெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் மின்ட்டு அப்படின்ட்டு பார்த்துருக்கலாம், மின்ட்டுன்ட்டு சாக்லேட் வகைகள் இந்த வெள்ளையாக இருக்குங்க, சப்புனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த வகையான மிட்டாயெல்லாம் இந்தமாரி புதினா இலையிலேருந்து எடுக்கப்படக்கூடிய மின்ட் ஆயில் அதுலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளில் விவசாயம் பண்ணுறாங்க, நிறைய ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அதை கீரைகளாக பேச்சு உள்ளூரில் இருக்கிற சந்தையில் விற்கிறாங்க. இதுதான் அந்த மின்ட் ஆயிலுங்க, அந்த புதினா இலைகள்லேருந்து பிழிந்து எடுக்கப்படும் மின்ட் ஆயிலுங்க. அதாவது காய்ச்சி வடிகட்டுறது டிஸ்டிலேஷன் யூனிட், மினி டிஸ்டிலேஷன் யூனிட் மூலமாக இதை தயார் பண்ணுறாங்க. ஒரு லிட்டர் வந்து 6000 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்கங்க. வெளிநாடுகளுக்கும் மிக அதிகமாக போகுதுங்க. வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூத் பேஸ்டெல்லாம் பார்த்துக்கலாம், இது பயன்படுத்துகிறாங்க. டூத் பேஸ்டில் இந்த மின்ட் இது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த புதினா சுவை வருங்க. அதேமாரி மென்தால் கிறிஸ்டல்னு வாங்க, அது வந்து இந்த சளி சிறப்புலாம் வருது பாருங்கள், அதுக்கு பயன்படுத்துங்க. இது என்ன விலைக்கு 50 ml விற்கிறாங்க என்பதை இப்போ பாருங்கள். அமேசானில் விற்கிறாங்க 50 ml உள்ள வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. ஸோ அத்தனை மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய தொழிலை நாம் ஏன் செஞ்சு வருமானம் பார்க்கக்கூடாதுங்க? ஏற்கனவே நிறைய பேர் இதில் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தேவையான அந்த இயந்திரம் பாருங்கள், இது தாங்க. இது வந்து மினி டிஸ்டிலேஷன் யூனிட்டு. இந்தமாரி பறித்த புதினா இலைகளை இதில் போட்டு எப்படி ஆயில் தயார் பண்ணுறாங்க என்பதை பாருங்கள். இதில் இது மட்டும் இல்லாமல் பாம்ரோஸ் ஆயில், சிற்றல் ஆயில், சிற்றல் ஆயில், பாம்ரோஸ் ஆயில்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த பினாயிலை யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு பெருமளவு பயன்படுத்துங்க. அப்புறம் சோப்பு தயார் பண்ணுறது அதுக்கு பயன்படுதுங்க. இந்தமாரி நிறைய பொருட்களுக்கு பூச்சி வெரைட்டியாக பயன்படக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து வீடியோக்களை போடுறேன். இப்போ நாம் பார்க்கறது இந்த புதினா இலைகள்லேருந்து எடுக்கப்படும் எசென்சியல் ஆயில், இதை தயார் பண்ணி பேக் பண்ணி விற்று எப்படி வருமானம் பார்க்கறதுன்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான இயந்திரங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 55000 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க, லட்சக்கணக்கிலையும் கிடைக்குதுங்க. இதுக்கு மானியம்லாம் உண்டுங்க. அக்ரிகல்ச்சர் இதில் போயிட்டு அந்த இதில் போய் அணுகுனீங்கன்னா இதுக்கு மானியம்லாம் உண்டுங்க. உத்தரப்பிரதேசம்லாம் இதை மிகப்பெரிய லெவலில் செஞ்சு உலகம் போரா விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வாய்ப்பு. நமக்கு கண்ணுக்கு எதிர்த்தாப்புல விளையக்கூடிய இந்த பயிரை நாம் வந்து ஒரு நாள் தான் வச்சு விற்கிறோம், அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அழுகி போயிடுது. பட் இதை எப்படி இவங்க மதிப்பு கூட்டி அதில் வாசனை ஆயில் தயார் பண்ணி அது வந்து நிறைய பொருட்களாக தயார் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதினா ஆயில், மின்ட் ஆயில்லேருந்து இந்த மென்தால் கிறிஸ்டல்லேருந்து ஏகப்பட்ட மருந்து பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க, பிஸ்கட் தயார் பண்ணுறாங்க, சாக்லேட் தயார் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ கண்ணுதிரில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய இந்த தொழிலை உங்கள் பகுதிகளில் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க, தயார் பண்ணலாம், விற்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக மருந்து கம்பெனிங்க வாங்கிக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்தமாரி அதாவது எஸ்எம்ஸு கடை இருக்குங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நைனியப்பன் தெருன்னு இருக்குது, அங்கே இந்தமாரி ஆயில் வாங்குகிற ஹோல்சேலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய நபர்கள் இருக்கிறாங்கங்க. வெளிநாடுகள்லேயும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க, உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தால் வெளிநாடுகள்லேயும் இது அதிக அளவு வாங்கிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வியாபார வாய்ப்புள்ள ஒரு தொழிலை குறைந்த முதலீட்டிலையும் செய்யலாம், அதிக முதலீட்டிலையும் செய்யலாங்க. இந்த ஒரு இயந்திரம் வாங்கிக்கிட்டு பல்வேறு கீரைகள் மூலிகைகள்லேருந்து நாம் வாசனை திரவியங்கள், உதாரணத்துக்கு யூக்கலிப்டஸ் தலைவலிக்கு தயார் பண்ணக்கூடிய முக்கியமான யூக்கலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம் சொல்லுவாங்க, அதுக்கான தேவையான ஆயிலையும் இலைகளை பிரித்து இந்த இயந்திரத்தில் போட்டு அந்த ஆயிலை தயார் பண்ணி நீங்கள் தலைவலி தைலம் என்ற பேரில் விற்கலாங்க. இதை தாங்க ஊட்டியில் போனீங்கன்னா தலைவலி தைலம் நீலகிரி ஆயில்ட்டு விற்கிறாங்க. ஸோ எல்லாமே தயார் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இயந்திரம் போதுமானது. இந்த இயந்திரத்தை வைத்து கொண்டு உங்கள் பகுதிகளில் வேறு என்ன இலைகள் கிடைக்குதோ அதை வாங்கி அதுலேருந்து ஆயில் எடுத்து உள்ளூர்லேயும் விற்கலாம், வெளிநாடுகளுக்கும் அனுப்பலாங்க. தொடர்ந்து தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இவங்க நேரடியாக அந்த புதினா இலைகள்லேருந்து எசென்ஷியல் ஆயில் எப்படி தயார் பண்ணாங்க என்பதை நேரடியாக காட்டுறாங்க. இதை வந்து இப்போ சூடுபடுத்தி அதுலேருந்து ஆவியாகி இப்போ இறங்குதுங்க. முதல்ல தண்ணி இறங்கிடுங்க, அந்த தண்ணி இறங்கினோடனே அடுத்தது
ஆயில் வருங்க. ஆயிலில் பாட்டில் அடித்து லேபிள் ஒட்டி பேக் பண்ணி விற்கணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியானது தான். இந்தமாரி பயிர் பண்ணுறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் கிடைக்கிற முகவரிகள் எல்லாமே வீடியோ கீழே தரேன், தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற பயனுள்ள விஷயங்களை போடுறேன். நன்றி, வணக்கம்.